Tamil rocker at Thangami. Papa Mwana, we out and take her. Hey, Papa Mwana, we out and take her. Hello, any matters and beats, eh? Papa Mwana, we out and take her. Hey, Papa Mwana, we out and take her. இது இந்த கதையோட நாயகனோட பேரு. இது ஒரு சிறுத்தை குட்டி. விலங்குகள் ஆபத்தை விளைவிக்க கூடியதுன்னு மனுஷன் பயப்படுறான். மனுஷனால தனக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு விலங்குகள் பயப்படுது. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் சொன்ன வார்த்தை எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். விலங்கு இனத்துக்கு காட்டையும் மனித இனத்துக்கு நாட்டையும் அந்த ஆண்டவன் இந்த உலகத்தை படைக்கும் போதே பிரிச்சு வகுத்துட்டான். ஒன்ன கொன்னுதான் ஒன்னு வாழணுங்கிறது இறைவன் வகுத்த நியதி. மனிதர்களுக்குன்னு ஆண்டவன் எவ்வளவு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். எத்தனையோ வகையான உணவுகள், எத்தனையோ விதமான சுகங்கள், எத்தனையோ விதமான ஆடம்பர வாழ்க்கை. இது எல்லாம் இருந்தும் கேவலம் பணத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக காட்டில் இருக்கிற மிருகங்களோட தோலையும் அதோட சதையையும் வேட்டையாடி அதுங்களோட இனத்தையே அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க மனுஷங்க. அஞ்சறிவு படைச்ச மிருகங்களா இருந்தாலும் காட்டை விட்டு நாட்டுக்குள்ள வரணும், நாட்டில் இருக்கிற எல்லாரையும் வேட்டையாடணுங்கிற எண்ணம் அதுங்களுக்கு வரவே இல்லை. ஆனா ஆறு அறிவு படைச்ச நாம இன்னைக்கும் அந்த தவற செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல அதுக்கு முன்னாடி திருப்பிட்டேன், போய் பார்க்கலாம் வா. எங்க இருக்கு அது? இருங்க இருங்க, அதோட சவுண்ட் கேக்குது, அது அங்க இருக்கு, வா போய் பார்க்கலாம். அது அது அங்க இருக்கு, மெதுவா கிட்ட போ. போடுச்சிட்டேன் பா. வண்டி வருது, வா இப்படி. என்னது காட்டுக்குள்ள இருந்து இது எப்படி வெளியே வந்திருக்கோம்? பாவம் அது எப்படி பயந்து போயிருக்குல்ல? ஆமா, வழி தெரியாம வந்திருக்கோம். ஆமா, என்ன செய்யலாம்? இதோட அம்மா எங்கேயாவது இருக்கா? அப்படி தெரியல. சரி, இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். இந்தா இதை மெதுவா பிடி, அழுத்தி பிடிக்காத, அதுக்கு வலிக்க போத. எங்க வீட்டுக்கு வரியா?
நேரம் ஆயிடுச்சுல, இங்க சாப்பிட்டு போயிடலாம். அது பயங்கர பசியில இருக்க. அந்த பூ வச்சு என்ன பண்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உனக்கே புரியும். இது இப்படி டைட் பண்ணி இத மேல வச்சு கட்டிடணும். அப்ப இது பேபி பாட்டில் மாதிரி மாறிடும். இந்தாங்க நீங்க கேட்ட பால். Tamil Rockalats Thangami. அப்பா இத என்ன கடிச்சு? அப்படியா? இனிமேல் கடிக்காது. அது குடிக்கதுப்பா. குட். இதோட பேச பாத்தீங்களா, கருப்பு கோடு இருக்கு. அப்படியா? இத பத்தி ஸ்கூல்ல படிச்சிருக்க. என்னது அது? இது ஒரு சீட்டா. அப்படின்னா இது சீட்டா குட்டியா? வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் அனிமலி தான்ப்பா. 0 to 60 2 seconds ஓடிடும். அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை விட வேகமா ஓடும். அப்படியா? இத நம்ம கூட வச்சுக்கலாமா? நல்ல ஐடியா. ஓகே, அதுக்கு நம்மளை விட்டா யார் இருக்காங்க? ஆனா ஒண்ணு, இது ரொம்ப நாள் நம்ம கூட வச்சுக்க முடியாத. இது வளர்ந்து பெருசானதும் இதை காட்டுல கொண்டு போய் விட்டுறணும். ஏன்னா இதோட உலகமே காடுதான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னது இது, எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? எப்படி இருக்க? ரொம்ப கியூட்டா இருக்குங்க. அம்மா நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்க. நீங்க போன சண்டைவே வர வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. என்னது இது? இது சீட்டா குட்டி. நாங்க வரும்போது வழியில இருந்தது. பாவம், இதோட அம்மா இப்ப இத காடு முழுக்க தேடிட்டு இருக்கோம். என்ன சொல்லுது இது? அது வந்து அதுகிட்ட அப்படி பேசாதன்னு விட்டு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நம்ம சொல்றத அது அப்படி ரிப்பீட் பண்ணும் தெரியும்ல. ஹாய், என்ன தூக்கம் வரலையா? இங்க வா, தலைக்கணில வந்து படுத்துக்கோ. இப்போ ஓகேவா? உனக்கு இது பிடிச்சிருக்கா? நல்லா தூங்கு. இப்ப கரெக்ட் வந்திருக்கு. மேல பாரு. அவசரப்படாத, ஒரு நிமிஷம் பொறுத்துக்கோ. ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு நம்ம பேர் வச்சிட்டோம்னா அவங்களோட முழு பொறுப்பு நம்ம ஏத்துக்கிட்டதா அர்த்தம். ஒருத்தருக்குள்ள தெரியற திறமைய வச்சுதான் அவங்களுக்கு பேர் வைக்கணும்னு சொல்வாங்க. அப்பதான் அவங்க நினைச்சத அவங்க வாழ்க்கையில சாதிக்க முடியும்னு சொல்வாங்க. நான் இதுக்கு எத்தனையோ பேரை யோசிச்சு வச்சேன். உதாரணத்துக்கு ஸ்பசி, ஸ்பாட்ஸ், ஸ்பைக்கி. ஆனா எனக்கு எதுவுமே பிடிக்கல. கொஞ்ச நாள்லயே அது எங்க கூட நல்லா ஒத்து போச்சு. அதோட எங்க ஃபார்ம்ல இருக்கிற மூல முடுக்க நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. அதாவது எங்க ஃபார்ம் அது அதோட சொந்த இடமா உணர ஆரம்பிச்சிருச்சு. எங்க அம்மா அதுக்கு ஒரு சூப்பர் பேரை வச்சாங்க, டூமா. அன்னில இருந்து நாங்க எல்லாரும் டூமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்.
கொஞ்ச நாளா அது எங்க குடும்பத்துல ஒண்ணா மாறிடுச்சு. அதனால டூமாவை நாங்க பொறுப்பா பாத்துக்கணும்னு முடிவு பண்ணோம். அது பெரிய விஷயமே இல்ல. இப்பவே உனக்கு நான் கத்து குடுக்கறேன். முதல்ல பைக் நிறுத்த கத்துக்கணும். ரெடியா? ரெடி. இந்த லெஃப்ட்ல இருக்கிறது தான் கியர். இத ஃபுல்லா இப்படி பிரஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது என்ன கியர்ல இருக்கு? இது 1 டவுன் 4 ஆப்ஸ். புரிஞ்சுதா? இதுதான் கிளட்ச். தூவ விடு. விடு விடு. பயப்படாத. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இப்ப அடுத்து சொல்றேன் இரு. இப்ப அடுத்தது வேகமா போகணும்னா என்ன பண்ணும்னு சொல்றேன். மறுபடியும் கிளச்சு புடி. இப்ப இதை வேகமா விட்டா இப்படி போகும். எவ்வளவு ஃபாஸ்டா போகுது பாரு. கெட்டியா? கெட்டியா புடிச்சுக்கோ. எனக்கு கெட்டல. கொஞ்சம் ட்ரை பண்ண எல்லாம் முடியும். இப்ப அது கெட்டியா புடிச்சு விடு. அவ்வளவுதான். வெரி குட். இப்ப எப்படி முடிஞ்சது? இன்னும் நல்லா டைட்டா புடிச்சு விடு. அது அப்படி சேர்த்து வச்சு கட்டிடு. வெரி குட், வெரி குட். நாம நினைச்ச எதையும் சாதிக்கலாம். முடியாதுன்னு சொல்லவே கூடாது. கரெக்டா இருக்கல. அப்படிதான். ஜான் பாஸ்டா போடா. பாஸ்டா போ 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 போ. ஜான் பாஸ்டா போ. போன் சொல்றல. ஏய் புடி புடி. டுமா புடி. திடீர்னு அப்பாக்கு இப்படி உடம்பு சரியில்லாம போகும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்புறம்தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். உடனே அவரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம். அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நேரத்துல நானும் அம்மாவும் தான் ஃபார்மா பாத்துக்கிட்டோம். அப்பா சீக்கிரமா குணமாயிடுவாருன்னு டாக்டர் எல்லாருமே சொன்னாங்க. கொஞ்ச நாள்ல அவரு வீட்டுக்கும் வந்துருவாருன்னு சொன்னாங்க. அப்பா எப்ப வருவாருன்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். அவரு இல்லாம எனக்கு ஒவ்வொரு பொழுதும் போர் அடிச்சு போச்சு. டூமாவும் அப்பாவும் பார்க்காம ரொம்ப சோகமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து புது மனுஷனா திரும்பி வந்துட்டாரு. என் கூட எப்பவும் போல ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. கம் ஆன் ஜூமா, இன்னைக்கு உன் திறமையை ப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்ப 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். கம் ஆன் ஜூமா, கம் ஆன். எப்படி ஓடி வருது பாரு. அதோட ஸ்டைல பாத்தியா? கம் ஆன் ஜூமா, இது வேகமா ஓடு. ஹூ, இப்ப நம்ம 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம். அது இப்ப நம்மள தாண்டி போயிட்டு இருக்கு. 75. எவ்வளவு வேகம் ஓடுது பாரு. நினைச்சு கூட பாக்கல. 80 90. சூப்பர் சூப்பர் சூப்பர். வாவ்.
குவலையும் காப்பதென்று பேசி முடித்தோம். கூவத்தை கடக்கும் போது நாசி பிடித்தோம். எங்கள் கொடி பறக்கும் பானம் வரைக்கும் ஏழைக்கு என்ற நல்ல நாள் பிறக்கும். மெதுவப்படி, ஒவ்வொரு லைனுக்கு அப்புறமும் ஒரு சின்ன கேப் விட்டு படிக்கணும். அதாவது நீ படிக்கிறது பாட்டு பாடுற மாதிரி இருக்கணும். குவலையும் காப்பதென்று பேசி முடித்தோம். கூவத்தை கடக்கும் போது நாசி பிடித்தோம். எங்கள் கொடி பறக்கும் வானம் வரைக்கும் ஏழைக்கு என்ற நல்ல நாள் பிறக்கும். என்னச்சுமா? கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்ட. யாரு? நான்தான். மேல வரலாமா? ஹா, மேல வாங்கப்பா. ஓகே, நான் இப்ப உங்ககிட்ட டுமோ பத்தி பேச வந்திருக்கேன். இப்ப இவன் பெருசா வளர்ந்துட்டான். ஆனா டுமோ சொல்றது கேளு. இதுக்கு மேல இதை வீட்டுல வச்சுக்கிறது தப்பு. டுமோக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை நாம புரிஞ்சுக்கணும். அதனால இதை நாம உடனே காட்டு கொண்டு போய் விட்டுறணும். ஆனா இதுக்கு அது பிடிக்காதே. இதுக்கு நம்ம கூட தான் இருக்கணும்னு ஆசை. டுமோட ஆசையை உன்னால எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு காட்டு மிருகங்கிறது நீ மறந்துடாத. இது காட்டுல இருந்தா மட்டும்தான் இதுக்கு மரியாதை. அது மட்டும்தான் டூமாக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். அது சின்ன வயசு மறந்துருக்காத. என்ன இந்த ஃபார்ம்ல இருந்து வெளியில கூட்டிட்டு போயிட்டா என்னால இருக்கவே முடியாது. ஆனா காட்டுல இதை எங்க கொண்டு போய் விடுவோம்? பாவம், இதுக்கு நம்ம ஃபார்ம தர வேற எதுவும் தெரியாதே. இரு, நாம இப்ப இங்க இருக்கோம். டூமா நமக்கு கிடைச்ச இடம் இரு சொல்றேன். இதோ இந்த இடத்துல. அங்கிருந்து நார்த்து பக்கமா போய் வெஸ்ட் திரும்பினா மவுண்டன்ஸா இருக்கும். என்ன, அங்க பெரிய வேலையும் ஒரு ரிவரும் இருக்க. அதுதான் டூமக்கு ஏத்த இடம்னு சொல்லுவேன். என்ன அவ்வளவு தூரம் கொண்டு போறதுதான் இதுக்கு சிரமமா இருக்கும் நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. உன்னை உயரத்துல கொண்டு போய் விட்டுறேன். சோ நான் அடுத்த ஊரை கொண்டு போய் விடலான் இருக்கேன். ஓகே, நமக்கும் ஒரு டூர் போன மாதிரி இருக்கும். அப்படி டூமாவையும் அங்க விட்டுட்டு வந்த மாதிரி இருக்கும். நாட்கள் எவ்வளவு வேகமா போகுது பாத்தியா? இன்னைக்குதான் டூமாவை கண்டெடுத்த மாதிரி இருக்க. அதுக்குள்ள எவ்வளவு பெருசா வளர்ந்துருச்சு. டூமா விட்டு பிரியறது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் வேற வழி இல்லை. சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். அதே நேரம் அவனோட சந்தோஷத்தையும் கெடுக்க கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். டூமா, தாயை பிரிஞ்சு நீ படுற கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரம் என் பையன் உன் மேல அளவு கடந்த பாசத்தை வச்சிருக்கான். இன்னைக்குலனா அவன் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பிரிஞ்சுதான் ஆகணும். அப்ப அந்த பிரிவு அவனால தாங்க முடியலனா எவ்வளவு கஷ்டப்படுவான். அதுக்காக தான் இப்பவே உன்னை கொண்டு போய் விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னமா? நான் உங்ககிட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேசணும். என்ன பேச போறீங்க? நான் நம்ம ஃபார்மல் லீஸ்க்கு விடலான்னு இருக்கேன்.
அப்படி இருந்தா நம்ம வீட்டுல நம்ம தங்க முடியுமா இல்லையா? இல்ல, நம்ம சிட்டிக்கு போக வேண்டியதா இருக்கும். இனிமே இந்த ஃபார்ம் நமக்கு சொந்தமா இருக்காது. நான் சிட்டிக்கு போய் ஏதாவது ஒரு வேலையை தேடுவேன். அப்ப டூமாவை என்ன பண்றது? டூமாவை பத்தி நான் யோசிச்சு வச்சிட்டேன். இதை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஜூல படிக்கலாம்னு இருக்கேன். சார், நான் சொல்றது கேளு. எல்லா பொறுப்பும் இப்ப என் மேல வந்ததால நான் தான் உன்னையும் அப்பாவோட அசவுன்னு அது இல்லையே. Tamil rock and that's Fangami. Zan, தானோக்கு அப்பவும் இத பத்தி ஏற்கனவே பேசிட்டோம். இத தவிர எனக்கு ஒரு வழி தெரியல. தயவு செஞ்சு ஏன் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க. உனக்கு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது. ஆனா எனக்கு வேறு வழி தெரியல. நீ மட்டும் எனக்கு துணையா இருந்தா நான் எதையும் சாதிப்பேன் சார். நாங்க இங்க தங்க அனுமதிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? ஜூக்கு சம்பந்தப்பட்டவங்க ரெண்டு நாள் இங்க வரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க வந்ததும் டோமாவை அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுவேன். அது வரைக்கும் அவங்க இங்க இருக்கட்டும். ஜென், ஒரு நிமிஷம். என் மேல நீ கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். அந்த கோவத்தை இந்த நிமிஷத்தோட நீ விட்டுறணும். பெரிய படிப்பெல்லாம் படிச்சு நீ பெரிய ஆளா வரணும். நான் சொன்னது புரிஞ்சதுல? நீங்க ஒரு வின்னர் ஆகணும்னா அதுக்கு வெறும் ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, கடுமையா உழைக்கணும். இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல எவனோ புதுசா வந்திருக்கா. நான் சொல்றத நல்லா கவனிங்க. நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல தோக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? வெரி குட். ஓகே கைஸ், இப்ப அவங்க உங்க திறமைய வெளிப்படுத்துங்க பாக்கலாம். நான் போய் ஜான பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். கவலைப்படாதீங்க, அது உங்களை எதுவும் செய்யாது. பை பை. அந்த காலத்துல ஈஜிப்ட்ல பிரமிட்ஸை எப்படி கட்டினாங்கன்னு தெரிஞ்சுக்க போறோம். நிறைய பேரு மிஷினை வச்சு கட்டினதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஆளுங்களை வச்சுதான் கட்டியிருக்காங்க. அதை விட முக்கியம், அவ்வளவு பெரிய கல்ல அவங்க எப்படி தூக்கிட்டு போனாங்கன்னு தான் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்க அந்த கல்ல கயிறால கட்டி இழுத்துட்டு போயிருக்காங்க. வெளியே போனோம் சார். என் பெர்மிஷன் இல்லாம யாரும் வெளியே போக முடியாது. அப்புறம் ஈஜிப்ட்ல வந்து எல்லாரும் எங்க போறீங்க? என்ன கேட்காம யாரும் வெளியே போக முடியாது. எல்லாரும் உட்காருங்க பசங்களா.
டுமா டுமா, எங்க இருக்க? டுமா யாரு? உன் பாய் ஃப்ரெண்டா? என்னடா பாக்குற? ஹேய், அது என்னடுது? அது இனிமே எனக்குதான் சொந்தம். அது எங்க அப்பா எனக்கு கொடுத்தது. இப்ப நீ அதை என் கிட்ட குடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. ஏன் முடியாதுன்னு சொன்னா தேவையில்லாம அடி வாங்க வேண்டியதா இருக்கும். தேங்க்யூ டுமா. சரி வா போல. ஏ அது அங்க இருக்கு பாரு. டுமா நிக்காத, ஓடு ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு டுமா. டுமா, பாத்தே, கம் ஆன் டுமா, சீக்கிரம் அப்படிதான் கிளவா, சீக்கிரம். அப்பா சொன்னது சரியாயிடுச்சுடுமா, எல்லாரும் உன்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜனங்களுக்கு நடுவில் உன்னை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்பா சொன்ன மாதிரி உன்னை காட்டில் கொண்டு போய் விடுறதா சரின்னு தோணுது. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் புறப்படுறோம். நிச்சயமா அம்மா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாம தான் நம்ம போயாகணும். கொண்டு போய் விட்டுட்டு வர போயிருக்கேன், என்ன தேடாதீங்க. நாம இங்க இருந்து கிளம்பணும். இது வரைக்கும் வந்திருக்கோம். அப்பா சொன்ன அந்த பக்கம் இருக்கும் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது நாம இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. என்ன போலாமா? ஓகே, சரி வா கிளம்பலாம். Thank you.
சரியா போச்சு, பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி நடக்கும் எனக்கு முன்னாடியே தெரியும். என்ன பண்றது, என்கிட்டயும் பணம் இல்லையே. நீ பாக்குறது புரியுது, பணம் இருந்தா மட்டும் பெட்ரோல் வாங்கிட்டு போயாடான்னு கேக்குற, அதுக்கும் வழி இல்ல. இங்கே உன்னால ஒழுங்கா நடக்க முடியல, காட்டுல போய் என்ன பண்ண போறியோ? கொஞ்சம் தூரம் நடந்து வர்றதுக்குள்ள கிழவ மாதிரி ஏறி வண்டியில உட்கார்ந்துகிட்டல. தும்மா அங்க பாரு, ஏதோ பிளைட் இங்க வந்து சரிவிக்குச்சு. நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? எவனோ ஒருத்தன் நமக்காக பைக் வச்சுட்டு போயிருக்கான். அலர்ட் ஆயிடுறா, அலர்ட் ஆயிடு. அலாம் தணிக்கும் போது நினைச்சேன் இது வேலைக்கு ஆகாதுன்னு. என்ன பண்றேன் பாத்தியா? ஆள் நடமாட்டமே இல்லன்னு பாத்த, இங்கேயும் உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் ரொம்ப தூரமா நடந்து வரேன், இன்னும் நிறைய தூரம் நடக்க வேண்டியிருக்கு. சவுத் சைடு விட முடியுமா? இல்ல, நாங்க வெஸ்ட் பக்கமா போறோம். உங்கூட வேற யாரு இருக்கா? நானும் என் ஃப்ரெண்டு போறோம். என்னப்பா ஃப்ரெண்டுன்னா இது வந்து நிக்குது, இதுவா ஃப்ரெண்டு?
இது மிருகம் பா, இதெல்லாம் கூட வச்சுக்க கூடாது. சின்ன பையன் தானே, ரெண்டு தட்டு தட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போலான்னு பாத்தீங்க. இவன் என் கூட இருக்கிற வரைக்கும் யாரும் என்ன ஒண்ணு பண்ண முடியாது. கையில என்ன கத்தியா? இல்ல, ஒன்ன மிரட்டுறதுக்காக இல்ல, சும்மா பாதுகாப்புக்கு தான். உன்கிட்ட குடிக்க தண்ணி இருக்கா? ஆ, வச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் குடிக்க தர முடியுமா? தரலனா இதை வச்சு கடிக்க முடியவியா? இந்த பைக்ல உங்களை கூட்டு போறேன். இந்த டீலுக்கு ஓகேவா? நல்லா சொன்னது செய்வேன். சரி சரி, ஓகே. ஆனா நான் பைக் மேல ஏறி உட்கார்ந்துட்டு தான் உனக்கு தண்ணி தருவேன். நீ பாட்டுக்கு தண்ணிய குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டனா நான் யார்கிட்ட சொல்லுவேன்? இந்தா. இந்த மிருகத்துக்கு என்னால தண்ணி கொடுக்க முடியாது, தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு. இது ஸ்டார்ட் ஆகுமா இல்லையா? அதுக்கு பெட்ரோல் போடணும். அதான் ஸ்டார்ட் ஆகலையா? நீ கொஞ்சம் விட்டா என்ன தூக்கி சாப்பிடுவ. தண்ணி குடிக்கிற வரைக்கும் இந்த விஷயத்த சொல்லவே இல்ல. சொல்லி இருந்தேன்னா தந்திருக்க மாட்டீங்களே. நீ பொழைச்சு போடா எங்க போனாலும். இது என்ன வித்தியாசமா இருக்கு? இது எப்படி இங்க வந்தது? உனக்கு எப்படி அது ஃப்ரெண்டோ அதே மாதிரி எனக்கு இது ஃப்ரெண்டு. நான் இத குட்டில இருந்தே வளர்க்கறேன். இதுக்கு பேர் வச்சதே நாங்க தான். அது பேர் என்ன? அது பேரு சாக்கா. ஓவரா கலாட்டா பண்ணும். சரி, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? ரொம்ப தூரத்துல ஒரு ஏரி இருக்கு, அதுக்கு நாம இங்க இருந்து 5 நாள் நடக்க வேண்டியது இருக்கும். ஆனா அது வரைக்கும் நாம சாப்பிடறதுக்கு என்னன்னு யோசிக்கணும். அதனால எதை கொல்லலாம்? எதை கொல்லணும்னா புரியல. முதல்ல எதை சாப்பிட போறோம்னு கேட்டேன். இதுல ரெண்டுல எதையாவது கொன்னு சாப்பிட்டாதான் நம்ம உயிரோட இருக்க முடியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நீங்க. கவலைப்படாத, நாம அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க இன்னும் 2-3 நாள் ஆகும். அதுக்குள்ள எதுவும் கிடைக்கலனா அப்புறம் ஃப்ரெண்டு கிரெண்டுலாம் பார்க்க மாட்டேன். அவ்வளவுதான். ஏடே, உனக்கு பசிக்கவே பசிக்காதா? டேய், ஒன்னதாடா சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணு சொன்ன. நீ தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்க, அத போட்டு வாடா. இப்ப தேட ஆரம்பிச்சாதான் ஏதாவது கிடைக்கும். நீயும் சிறுத்தையும் வேலைக்கே ஆக மாட்டீங்க. எதுவும் கிடைக்காத இந்த இடத்துல இருக்கிறது பெரிய முட்டாள்தானோ? நான் போக போறேன், நீ வரியா இல்லையா? டேய், பேசுறது உன் காதுல கேக்குதா இல்லையாடா? அங்க என்ன பண்ண போற? அங்க எதுக்கு போற? இது இருந்தாதான் நம்ம இங்க இருந்து போவே முடியும். எது அந்த வெள துணியா? அதை வச்சு என்ன பண்ண போற? அடிக்கிற வெயில்ல உனக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். உண்மையிலே நீ பெரிய கில்லாடி தாண்டா. எப்படி சூப்பரா வேலை செய்ய? சூப்பராவும் இருக்கு, அதே நேரத்துல கஷ்டமாவும் இருக்கு. விடுறது நீங்க பிடிச்சுக்கங்க. காத்து பயங்கரமா அடிக்குது இல்ல? இந்த காத்து வந்து போயிடலாம் போல இருக்க. பயங்கர புத்திசாலிடா, காத்துல வண்டிய ஓட வச்சிட்டிய. கொஞ்ச நேரம் கூட சந்தோஷமா இருக்க முடியாத இந்த ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சா?
எனக்கு தண்ணி வேணும். கவலைப்படாத, இங்க நிச்சயமா தண்ணி கிடைக்கும். சொன்ன தண்ணி இருக்குன்னு வா. இது உனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு. அப்பா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இப்ப நீ வேட்டையாடினாதான் முடியும். கமான், முன்னால முடியும். வா போலாம். டுமா, ஹே டுமா, வாடா. வா வா வா, அப்படிதான், சீக்கிரம் வா. சும்மா சொல்லக்கூடாது, உன் ஆள் சரியான வேட்டைக்காரன் தான். நமக்கு இதாவது கிடைச்சத நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறிய? உன் ஃப்ரெண்டால இந்த காட்டுல வாழ முடியாது, அதனால உன் ஃப்ரெண்ட யாருக்கிட்டே அது வித்துட்டோன்னு வையே, நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். நீயும் வீடு வாசல் எல்லாம் வாங்கி நினைச்ச மாதிரி சந்தோஷமா வாழலாம். நான் என் ஃப்ரெண்ட விக்கிறதா இல்ல. பொதுவா இந்த மாதிரி மிருகங்களை பணக்காரங்க நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணம் கொடுத்து வாங்குவாங்க, அதுக்கப்புறம் சர்க்கஸ்லயோ ஜூலியோ கூட போய் வித்துருவாங்க. இத வச்சு பிசினஸ் பண்றவங்களும் இருக்காங்க. இப்ப என்ன செய்ய போற, இந்த பயணத்தோட முடிவு என்னங்கிறது உனக்கு தெரியுமா? நானே எங்க அப்பாவையும் இந்த இடத்துலதான் பார்த்தோம். அப்படின்னா நீ ஒக்காங்குவ தாண்டி போனும். ஆமா, அதுக்கு என்ன என்ன அதுக்கு என்னவா? அந்த பகுதியில ஏகப்பட்ட ஆபத்து இருக்கு, போன எவனும் திரும்பினதில்ல. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு, பயந்தாதான் உனக்கு நல்லது. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அறிவு இருக்கிறவ எவனும் அங்க போக மாட்டான். இந்த வயசுல நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. இந்த காட்டுல ஏகப்பட்ட சிங்கம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒண்ணு, நெருப்பு இருக்கிற இடத்த சிங்கம் நெருங்காதுன்னு சொல்லுவாங்க. நீ சொல்ற இடம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் நினைச்ச ஒண்ணு அங்க கூட்டிட்டு போக முடியும், ஆனா மறுபடியும் நான் சவுத்து பக்கமா தான் திரும்பி வரணும். என்ன போலாமா? அதுக்கு தானே வந்திருக்கேன். சரி ஓகே, எனக்கு ஒரு குறுக்கு வழி தெரியும், அந்த வழியை அவனை கூட்டிட்டு போறேன்.
அம்மாவா? இருக்க வெயில் ஏறிக்கிட்டே இருக்கு, சீக்கிரம் நல்லா ஒரு இடம் பாரு, அங்கேயே உட்கார்ந்துடலாம். என்னடா பேசாம வர, வா வா சீக்கிரம் வா. இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்கோம்? நான் என்ன ரெகுலர் அங்க வரேனா, நானும் ஒன்ன மாதிரி தான்டா. ஏதாவது நிழல் இருக்கான்னு பாரு, முதல்ல ரெஸ்ட் எடுப்போம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க எத்தனை வண்டிங்க இருக்கு பாருங்க, நிச்சயமா இங்க ஆளுங்க இருப்பாங்க. இது ஓடுற வண்டி இல்லடா, ஓட்ட வண்டி. எனக்கு நம்ம இங்க ஆளு இருக்கிற மாதிரி தெரியல. இங்க பாருங்களேன், மண்டை போடு கிளம்பா எவ்வளவு இருக்கு பாருங்களேன். மண்டை காயிற வெயில வந்தா நாமளும் இப்படித்தான் ஆவோம். எல்லாரும் வந்திருப்பாங்க, சாப்பிட வழி இல்லாம செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் வீடுங்களா? இல்ல 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 இல்ல, இத பார்த்தா வீடு மாதிரியே தெரியல. வா அந்த பக்கம் போய் பாப்போம், யாராவது இருக்காங்களான்னு. சாப்பிடறதுக்கு சொல்றீங்களா? பசி வந்துடுச்சா? இங்க பாத்தியா, இந்த கத்திக்கு பின்னாடி பெரிய கதை இருக்கும். சரியான கத்தியா இருக்க, இத நம்ம சரியா யூஸ் பண்ணா நம்மள யாரும் நெருங்க முடியாது. இவ்வளவு பெரிய இடத்தை பார்க்கும் போது இங்க ஏதோ ஒரு கோட்டை இருந்திருக்குமோனு தோணுது. ஏய் அங்க பாரு, அந்த ஹெலிகாப்டர் இங்க வர மாதிரி இருக்கு. ஏய் அத குடு, இப்படி வா, இப்படி வா, வாடு சொல்றேன், போய் ஒளிஞ்சிக்க. ஏய் யாரது? யாருக்கு தெரியும், ஏதாவது குண்டை கிண்ட போடுற போறாங்க. வா உள்ள போயிடலாம். போடுமா? தெரியுமா? வெயிலோட கிளார் அது கண்ணில் படாம தடுக்கும்னு சொல்லி நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இது சின்னதா குட்டியா இருக்கும் போது ஒரு நாள் அவங்க அம்மாவை தொலைச்சிருக்கோம். காடு முழுவதும் தேடி அவங்க அம்மா கிடைக்கலங்கிற ஒரு பயத்துல இனிமே அம்மா இல்லாம நம்ம எப்படி வாழ போறோம்னு ஓன்னு அழுது இருக்கோம். நாள் முழுவதும் அழுது 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 கண்ணில இருந்து வந்த கண்ணீர் கோடா மாறி இருக்கும். இப்ப புரிஞ்சுதா? என்னப்பா நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? டவுட்டா இருந்தா அதுக்கிட்டே கேளு, அதால பேச முடிஞ்சா நிச்சயமா சொல்லும். அழுதுதான் கோடு வந்துச்சுன்னு. அந்த கோடு அப்படியே தான் இருக்கும், கடைசி வரைக்கும் அழிக்கவே முடியாது. அது முகத்துக்கு இது கூட அழகா தான் இருக்குல்ல, நீ எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் கொடு. ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சுக்கிற? நீங்க சொல்றது எல்லாம் உண்மை பாருங்க, அப்படியே நான் முகத்தை மாத்தி மாத்தி வச்சுக்கிறதுக்கு. சின்ன பையங்கிறதுனால எதையாவது சொல்லாதீங்க, எனக்கு எல்லாம் ஓரளவுக்கு தெரியும், நானும் படிச்சிருக்கேன். இத முதல்ல பாக்குறப்ப அட்டை கத்தி நினைச்சேன், சரியான கத்தியா இருக்குல்ல. இது இருந்தாலே நமக்கு ஒரு தைரியம் வரும். நமக்கு இந்த காட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இத வச்சு ஈஸியா சமாளிச்சிடலாம். நான் சொல்றது சரிதானே?
இந்த குகையில நிறைய டைமண்ட்ஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்காகவே நிறைய பேர் இங்க வந்துட்டு போயிருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் அது கிடைக்கல. இன்னைக்கு என்னோட அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு நான் பாக்க போறேன். அது வரைக்கும் இங்கேயே இரு. நான் இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கு. 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நானும் உன் கூட தானே வரப்போறேன். அடடா, இதுக்குள்ள பயங்கரமா இருட்டா இருக்கு. உள்ள நிறைய ஆபத்துங்க இருக்கும் போல இருக்கு. இதுதான் நல்ல சான்ஸ். வா, எப்படியாவது இவன் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். சத்தியமா சொல்றேன், நீ இல்லன்னா செத்து போயிருப்பேன். எனக்கு பயமா இருக்கு. என்ன வெளியே தூக்கு, சீக்கிரம் சீக்கிரம் தூக்கு. ஏன் நிறுத்திட்ட? நீ எங்களை எங்க கூட்டிட்டு போன நினைச்ச? நீ சொன்ன இடத்துக்கு தான் கூட்டிட்டு போலான்னு இருந்த. போய் சொல்லாத. நீ எங்களை நார்த்துக்கு கூட்டிட்டு போற நினைச்ச பெஸ்ட் இல்ல. அந்த மவுண்டன்ஸ் இருக்கிற இடத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு போறேன். இல்ல, நீ டவுன் பக்கமா போற. போலீஸ்க்கு எங்களை ஒப்படைச்சு. என்ன உளறிட்டு இருக்க? என்ன ஒப்படைச்சிட்டு அப்படியே டூமாவும் வித்துடலாம் தானே நினைச்ச? எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் யோசிக்கிற? நார்த் பக்கம் போனா வெஸ்ட் ஸ்டார்ட் தான். நம்ம நேரா வெஸ்ட் பக்கம் போனா என்ன ஆகும் தெரியுமா? சும்மா என்ன பயமுறுத்தணும்னு நினைக்காத. நீ எங்களை கேம் மாத்தி கூட்டிட்டு போய் நீ நினைச்சத சாதிக்கணும்னு நினைக்கிற. நீ உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சொல்றத கேளு. ஏமாத பாக்கல. சொல்றத நம்பு. என்ன இப்படியே விட்டுட்டு போகாத. என்ன தூக்கி விட்டுட்டு போய் சொல்றத கேள்றா. என்ன நம்பு. சார், சொல்றத கேளு. திரும்பி வா. தயவு செஞ்சு எங்களை ஃபாலோ பண்ணு நினைக்காத. இந்த மாதிரி செய்யாத. நீ செய்யறத பார்க்கும் போது எனக்கு கோபம் வருது. சொல்றத கேள்றா. விட்டுட்டு போகாத. நான் உனக்கு உதவியா இருப்பேன்டா. நம்ம நாளைக்கு காலையில அந்த நதியை கடந்து போக வேண்டி இருக்கோம். அதை தவிர நமக்கு வேற வழியும் இல்ல. அப்புறமும் இஷ்டம். நீ வேணா எங்க இரு, நான் கிளம்புறேன்.
விடுமா, கொஞ்ச நேரம் நான் படுக்கிறேன். மஷாக்கா சீக்கிரம் வெளியே வா. லெஃப்ட்ல திரும்பினா Thank you.
விடுமா? பயந்தே போயிட்ட. என்னாச்சு? நீ எப்படி டூமாவை கண்டுபிடிச்ச? அதுவா, வேட்டைக்காரங்க வச்சிருந்த கூண்டுல மாட்டி இருந்துச்சு. நீ டோட்டலா மயக்கத்துல கிடந்த. எப்படியோ கஷ்டப்பட்டு உங்க ரெண்டு பேரும் இங்க கூட்டிட்டு வந்துட்ட. நான் உன்னை அப்படி விட்டுட்டு வந்திருக்க கூடாது. என்ன மறைச்சிரு? நீ செஞ்சது ஒன்னும் தப்பு இல்ல. நான் ஒண்ணும் இந்த உலகத்துல பெரிய யோக்கியன ஒண்ணும் வாழலையே. உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரியும் தெரியல, கெட்டவர் மாதிரியும் தெரியல. அது என் முக அமைப்பு. உண்மைய சொல்லணும்னா உன்னையும் உன் ஃப்ரெண்டையும் வித்து காசாக்கலாம்னு பார்த்த. தப்பு இல்ல, இந்த மாதிரி பண்றது தப்புன்னு உங்களுக்கு தெரியல. வாழ்க்கையில பணக்காரன் ஆகணுங்கறத ஆசை. நேர்மையை உழைச்சி பணம் சம்பாதிக்க தான் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் ஊரை விட்டு ஓடி போனேன். சிட்டிக்கு போனா நிறைய வேலை கிடைக்கும் சொன்னாங்க. போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அங்க படிச்சவனுக்கு மட்டும்தான் மரியாதை. இனிமே அந்த ரூட் சரியா வராதுன்னு தான் திருட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பிடிச்சி ஜெயில போட்டுட்டாங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, எந்த மனுஷனுமே அந்த இடத்துக்கு போகவே கூடாது. ஜெயில் ஒரு மோசமான இடம். எங்க அம்மா என் மேல இப்ப பயங்கர கோபத்துல இருப்பாங்க. நான் உங்ககிட்ட சொல்லாம வந்துட்டேன். எந்த அம்மாவுக்கும் பசங்க மேல நிரந்தரமா கோபம் இருக்காது. பாசத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன்னதான் கேக்குற. எனக்கு அம்மா இருக்காங்க. உண்மையாவா? சொல்லவே இல்ல. டுமா, அதோ பார் மானங்க இருக்கு. அதுங்களை நீ எப்படியாவது அடிச்சிட்ட, நம்ம வயிறார சாப்பிடலாம். கிடைச்ச சந்தர்ப்பத்தை நழுவ விடாத டுமா. போ, போய் புடி, ஓடுது பார். டுமா நிச்சயமா அதுங்களை பிடிச்சிடும். இந்த பக்கம், இந்த பக்கம், சீக்கிரம் போ. போ 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 டுமா, அதை பிடிச்ச சிறன்னு நினைக்கிறேன்.
Tamil Rockalats Thangami. We are not going to eat tonight. இது வேட்டையாடி நம்ம சாப்பிட்ட மாதிரி தான். எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு பாரு, குடிச்சிட்டு தூங்கலாம். அந்த இடத்த பாத்தியா, அவங்க கிட்ட சாப்பாடு நிச்சயம் இருக்கும். ஆனா எப்படி போறது? உங்ககிட்ட தான் நிறைய ஐடியா இருக்குமே. யோசிக்கிறாரு. ஏய், இந்த வியூ பாயிண்ட் சூப்பரா இருக்குல. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. சும்மா டென்ஷன் பண்ண எப்படி எடுப்ப? நீ பாரு, நான் ஃபோகஸ் பண்றேன். இந்த மான் ரொம்ப ரேர் இல்ல? இல்ல, இதுதான் இந்த காட்டுல நிறைய இருக்கும். நேத்து நைட்டு காட்டு வாசிங்க நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்கல்ல, சூப்பரா இருந்தது. அந்த சாங்ஸ் எதுவும் மூவி சாங்ஸ் இல்ல, அது எப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் காட்டுல? இவங்களுக்கு சொல்றது ஞாபகம் இருக்குல்ல? இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். நல்ல ஞாபகம். கிடைக்காத பல விஷயம் இவங்களுக்கு தான். எல்லாரையும் நம்ப வச்சிடணும். நான் நினைச்ச அளவுக்கு இந்த காட்டுல அப்படி ஒண்ணும் இல்ல. கப்பதுங்க, அது எனக்கு கிடைச்சிருச்சு. எது கிடைச்சது? எதுப்பா சொல்லுப்பா. நம்ம சாதிச்சிட்டோம், எல்லாரையும் பிடிச்சிட்டோம். நல்லா சாப்பிடுங்க. இதெல்லாம் உங்க லைஃப்ல பாத்துருக்கவே மாட்டீங்க. நம்ம மட்டும் மாட்டிருந்தோம் வச்சுக்க, இந்நேரம் ஜெயில களிதான் சாப்பிட்டுருப்போம். இந்த இது நீ வச்சுக்க. என்ன இது? என்ன காப்பாத்தினதுக்கு கிஃப்ட்? வேண்டாம், நான் வாங்க மாட்டேன். இல்ல பரவாயில்ல, எடுத்துக்க. அதான் வேண்டாம்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க மாட்டியா? இதுக்காக தான் எல்லாரும் அடிச்சிட்டு சாகுறாங்க, அதனாலதான் வேண்டாங்கற. ஓகே, அப்படி என்ன, இதை தண்ணியில விட்டுற. 5 3 2 1. ஓகே ஓகே ஓகே. I'm sure I'm going to help you at least one more time. அதனால அதை நானே வச்சுக்கிறேன். குடு. இங்க பாத்தியா, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. நான் அந்த மண்ணல மாட்டிக்கிட்டு வெளியில வர்றப்ப இந்த கல்லெல்லாம் கிடைச்சது. இதெல்லாம் என்ன விலைக்கு போகும்னு கூட தெரியாது. ஒரு கல்ல உனக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். இந்தா வச்சுக்க. பிடி, இத பார்க்கும் போதெல்லாம் என்னோட ஞாபகம் வரணும், மறக்க மாட்டேல்ல. நான் உன்ன மறக்க மாட்டேன், ஆனா நீ என்ன ஞாபகம் வச்சுக்குவியா? ஏன்னா இப்போ நான் உனக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்புறேன். ஏய் சன், சன் நடிக்காத, சும்மா நடிக்காத, எந்திரி. என்னடா பண்ற, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண அடிதான் வாங்குவேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், தெரிஞ்சுக்கல. பின்ன ஏதாவது ஒரு நல்ல பாட்டு பாட. எனக்கு என்ன பாட்டு தெரியும், நீயே பாடு. ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேலே ஓடம் போல வாழ்ந்திடுவோமே வாழ்நாளிலே. ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மைய சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? நீ எதுக்குடா உன் ஃப்ரெண்ட் மாதிரியே கத்திட்டு வர? இல்ல, பொதுவா காட்டுல ரெண்டு சீட்டை தொலைஞ்சு போயிடுச்சுன்னா இப்படிதான் சத்தம் போடுமா. நில்லு, அங்க பாத்தியா, அங்க இருக்கிறது உன் ஃப்ரெண்டு தானே?
உன்னை எங்கெல்லாம் தேடுறது, நீ எங்க போயிட்ட? எங்க கூடவே வாழ்ந்தானே சொன்ன, நீ பாட்டுக்கு எங்கேயோ போயிட்ட. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீ. ஏய், நான் சொல்றது காதுல விழுலியா? டூமா வேணடா, அவனை விட்டுரு. அது ஒரு மிருகங்கிறத தயவு செஞ்சு மறந்துடாத. எந்த மிருகமா இருந்தாலும் அதுங்க சாப்பிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணா அதுங்களுக்கு கோபம் வரதான் செய்யும். அந்த நேரத்துல வளர்த்தவன் கூட கணக்கு தெரியாது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத. என்னடா, உன் ஃப்ரெண்டு உன பார்த்து கத்துனது உனக்கு கோபம் வந்துருச்சா? உன் தம்பி ஏதாவது தப்பு பண்ணா மன்னிச்சு விட மாட்டா? அந்த மாதிரி நினைச்சு விட்டுரு. இல்ல, இன்னைக்கு வரைக்கும் டூமா என்கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டதே இல்ல. இன்னைக்குதான் அப்படி கோபமா நடந்துகிட்டான். டூமா இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. எங்க அம்மா திட்டினா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி வலிக்குது. புரியுது, குட்டில இருந்து எடுத்து வளர்க்கறல்ல, அவன் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சுட்ட. எங்க அப்பா, நானு, டூமா மூணு பேரும் தான் எப்பவுமே விளையாடுவோம். இப்ப எங்க அப்பா இல்லாததுனால அப்பாக்கு அப்பாவாவும் எனக்கு ஃப்ரெண்டாவும் இருக்கிறது டூமா மட்டும்தான். அவன் அந்த மாதிரி திடீர்னு கோவப்பட்ட உடனே எனக்கு அழகா வந்துருச்சு. சரி விடு, பாத்தியா எப்படி ஸ்டைலா இருக்கான் பாரு. இவனை பார்த்தா இப்ப உனக்கு என்ன தோணுது? புல்லா போட்டா ஜில்லா கில்லாடி எப்படி? பாத்து மெதுவா மெதுவா. இங்க குகை இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க தாத்தா அடிக்கடி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவாரு. இந்த குகையில இருக்கிற கல்ல பாத்தியா, ஒரு மனுஷ குரங்கோட முகம் மாதிரியே இல்ல. அட ஆமா, சின்ன வயசுல நான் இங்கதான் விளையாடிட்டு இருப்பேன். அப்ப இங்க ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கும். இங்க பாத்தியா, இந்த செவுத்துல நான் வரைஞ்ச படம் தான் எல்லாமே. இதெல்லாம் நான் தான் வரைஞ்சேன்னு சொன்னா இப்ப யாருமே நம்ப மாட்டாங்க. நான் இந்த இடத்துல என்னெல்லாம் பாத்தனோ அத அப்படியே வரைஞ்சிருவேன். ஆனா மாடை பார்த்தா ஆடு மாதிரி இருக்கும், ஆடை பார்த்தா மாடு மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் கொஞ்ச நாளா யாருமே இந்த பக்கம் வர்றதில்ல. ஏன்னா மிருகங்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கு. எதாச்சுனா இங்க உதவிக்குன்னு யாருமே வர முடியாது. ஏன்னா ஊரு ரொம்ப தூரத்துல இருக்குல்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதோ உன் கூட வந்துட்டேமேன்னு இத பார்த்தேன். அவங்களுடைய நினைவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதில்ல? எனக்கு என்னுடைய நினைவுகள் வருத்தத்தை தான் கொடுக்குது. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எங்க அப்பா இல்லாதது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நமக்கு நெருக்கமா இருக்கிறவங்க ஏன் நம்மள விட்டுட்டு போயிடுறாங்க? அதான் வாழ்க்கை. இங்க எதுவுமே நிரந்தர இல்லங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம். மனசு நான் பிறந்தவன், என்னைக்கு இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு போய்தான் ஆகணும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. நீ நான் எல்லாருமே இந்த உலகத்துக்கு விருந்தாளியா தான் வந்திருக்கோம். தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருமே நம்மளை விட்டுட்டு போயிருவாங்க. அதே மாதிரி நம்மளும் ஒரு நாள் போயிடுவோம். போறதுக்கு முன்னாடி என்ன சாதிக்கிறோங்கறதுதான் முக்கியம். நாம போனதை நினைச்சு நாலு பேர் வருத்தப்படணும், நம்மள அடுத்த தலைமுறையும் நினைக்கணும். அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போறவன் தான் மனுஷன். நீ யாரோ நான் யாரோ, ஆனா ஏன் இன்னைக்கு இத காப்பாத்த நினைக்கிறோம்? இந்த உறவுகளை நாமளா ஏற்படுத்திக்கிறது இல்ல, ஆண்டவன் ஏற்படுத்துறது. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறத இதை வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம். அவன் நேரடியா வந்து யாருக்கும் உதவி செய்ய மாட்டான், மனுஷங்க ரூபத்துல தான் வருவான். உன்னாலதான் வாழ்க்கைனா என்னங்கிறது புரிஞ்சுது. நான் உனக்கு உதவி செய்யணுங்கிறது விதி. நான் சொன்னது எல்லாம் கரெக்ட் தானே? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இங்க பர்சன், வாழ்க்கையில சில மாற்றங்கள் வரணும், அதுவும் நல்லதுக்கு தான். அதை தடுக்கவே முடியாது. வீட்டில இருந்து கிளம்பின உனக்கும் இப்ப என் முன்னாடி இருக்கிற உனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால எல்லாமே நல்லதுக்கு தான்.
அந்த மலைக்கு மேல பாத்தியா, அதோ ரைட்ல இருக்கு பாரு, தெரியுதா? தெரியுதே. அந்த கிராமத்துலதான் அந்த ஹீரோ பிறந்தாரு, தெரியுமா? இரு போகாத. என்னது அட கடவுளே, நாம அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து. வா சீக்கிரம் அங்கிருந்து போயிடலாம். போ போ போ, சீக்கிரம் ஓடு 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 ஓடு, நிக்காத, வேகமா வேகமா போ 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 போ, சீக்கிரம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கடிச்சு எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அதனால எவ்வளவு தூரம் உன் கூட வர முடியும்னு தெரியல, முடியும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யற. ஓகே, அப்படிதா இருக்கிறது, எல்லாத்தையும் போடு, சீக்கிரம் போடு. Tamil Rocker, that's Fangami. டோமா, நம்ம தான் இவரை காப்பாத்தணும். நீ இங்கே இரு, நான் ஏதாவது உதவி கிடைக்குதானே பாக்குறேன்.
யார் அது? யார் இந்த நேரத்துல இந்த காட்டுல என்ன பண்ற? என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க தான் அவரை காப்பாத்தணும். நீ சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல, புரியற மாதிரி சொல்லு. அவரை காட்டுக்குள்ள வந்து கடிச்சிருச்சு. காட்டுக்குள்ள இருக்காரா? ஆமா. ஓ, வர. அவர் அப்படியே மெதுவா தூக்குங்க, ஜாக்கிரத, மெதுவா மெதுவா. Ngaphile ngene kwizola kubo nina nonke niphansi khulumani bo hey bo asimfusa ungaba phansi makho 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 இனி இவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆ, மெதுவா மெதுவா அதை அப்படியே உடைச்சி எடு, அதான் சரியா இருக்கும். கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்குங்க. சரியா போச்சா? இவர் குணமாயிட்டாரு. என்னங்க இது, நம்ம ரேர்ஃப் எத்தனை வருஷம் கழிச்சு இவனை பாக்குறோம்? நம்ம ரேர்ஃப் வந்துட்டா, நம்ம ரேர்ஃப் வந்துட்டா. மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்புதான். இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன்.
நீ என்ன மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இனிமே நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இருக்கிறத வச்சு நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம். நீங்க இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இனிமே எங்கேயும் போக மாட்டேன், என்ன மன்னிச்சிடு. சாம், இதுதான் என்னோட குடும்பமே. இவ பேரு ஆனி, அவ என்னோட பையன் பேர் டாம், இவ தான் என்னோட மனைவி, அவன் பேரு சாம். காட்டுக்குள்ள எனக்கு துணையா இருந்தது இவனும் இவனோட ஃப்ரெண்டும் தான். இவங்களாலதான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன். எனக்கு என்னோட குடும்பம் கிடைச்சிடுச்சு, இவங்களை விட்டுட்டு புரிய மாட்டேன். என்னடா ஆச்சு உனக்கு? ஏண்டா அம்மாவை விட்டுட்டு போயிட்ட? நமக்கு வாழ்க்கையில பணம் முக்கியம் இல்லடா, இனிமே என்ன விட்டு போயிடாதடா. நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இப்பவாவது வந்து இது போதும். சரிம்மா. நாட்கள் எவ்வளவு வேகமா போது பாத்தியா? இன்னைக்குதான் டூமாவை கண்டெடுத்த மாதிரி இருக்க, அதுக்குள்ள எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டா. டூமா விட்டு பிரியறது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் வேற வழி இல்ல, சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். அதே நேரம் அதோட சந்தோஷத்தையும் கெடுக்க கூடாத, அதுக்காக தான் சொல்றேன். அதோட உலகமே காடுதான், ஞாபகம் வச்சுக்கோ. காட்டுல விட்டாதான் அதுக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கும். நம்மால இப்படி காட்டுல இருக்க முடியாதோ, அதே மாதிரி அதுங்களால இங்க வாழ முடியாத. ஓகே, அதனால அத அடுத்த வாரமே கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். சரியா? அப்படியே நாம ஒரு டூர் போன மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும். உனக்கு இன்னொரு ஜோடிய கூட தேர்ந்தெடுத்த. காட்டுல பத்திரமா இருக்கணும் என்ன? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்.
இதுக்கு மேல இதை நம்ம வீட்டுல வச்சுக்கிறது தப்ப. டூமாக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை நாம புரிஞ்சுக்கணும். அதனால இதை நம்ம உடனே காட்டுக்கொண்டு போய் விட்டுறணும். ஆனா அதுக்கு அது பிடிக்காதே, இதுக்கு நம்ம கூடதான் இருக்கணும்னு ஆசை. டூமாவோட ஆசை உன்னால எப்படி சொல்ல முடியும்? இது காட்டு மிருகங்கிறத மறந்துடாத. இது காட்டுல இருந்தா மட்டும்தான் இதுக்கு மரியாதை. அது மட்டும்தான் டூமாக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். அது சின்ன வயசு இன்னும் மறந்திருக்காத. என்னை இந்த ஃபார்ம்ல இருந்து கூட்டிட்டு போயிட்டா என்னால இருக்கவே முடியாத. ஆனா காட்டுல அதை எங்க கொண்டு போய் விடுவோம்? பாவம், இதுக்கு நம்ம ஃபார்ம தவிர வேற எதுவுமே தெரியாதே. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான் போல இருக்கு. என்னடா அவனை விட்டுட்டு பிரியறமேனு வருத்தமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் உன் முகம்தான் காட்டி கொடுக்குத. அவன் இங்க இருந்தா அவனுக்கு சந்தோஷம், நீ உன் வீட்டுல இருந்தா உங்க அம்மாவுக்கு சந்தோஷம். நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இந்த பாசமும் வேஷமும் ஒண்ணுதான்டா, பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்தணும். சரி, நான் எங்க அம்மா கிட்ட போறேன். எப்போது உனக்கு ஞாபகம் வந்தா உங்க அம்மா கூட்டிட்டு வா, சரியா? There are things you know without knowing. For Duma, it was his wildness. For Rip, his family. For me, it was my dad. Everything he was, everything he believed in, is now part of me. I was taking Duma home, but he took me somewhere too. Finding Duma's true home brought me back to mine and showed me that love doesn't stop when time passes, or you live in different places, or somebody is gone. That's how it was with me and Duma. Yeah, go boy, 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 yeah, go boy.
behind, so we can find ourselves again.